நோவா ஸ்கோடியாவினுடைய சேபிள் தீவு பார்க்கறதுக்கே இதனுடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நீண்ட கூட வளைந்த வடிவத்தில் நாம் வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் தான் இந்த ஒரு தீவு இருக்கும். இந்த தீவில் நிறைவே மர்மங்கள் நிகழ்றதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீவை ஒரு மர்ம தீவுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தீவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அட்லாண்டிக்கினுடைய கல்லறைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தீவு வடிவமைப்பில் ரொம்பவே வித்தியாசமானதுன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இந்த தீவில் 490 மேற்பட்ட கப்பல்கள் வந்து பாலடைஞ்ச நிலையில நிற்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்க 450 மேற்பட்ட காட்டு குதிரைகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தீவை பொறுத்த வரைக்கும் குதிரைகளும் கப்பல்களும் நிறைந்த ஒரு தீவாவே காணப்படுது. இந்த தீவுக்கு வரக்கூடியவங்க நிறைய அமானுஷங்களை உணர்றதாகவும் சொல்றாங்க. இங்க வரக்கூடியவங்களை பெரிய அளவு பாதிக்கலனாலும் கூட சாதாரண ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்குதான். இந்த ஒரு காணொலி பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்திருங்க.